தமிழ் முற்போக்கு கூட்டணியால் இம்முறையும் நுவரெலியா மாவட்டத்தில் 3 ஆசனங்களை கைப்பற்ற முடியும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டிணைந்து போட்டியிடுவதற்காக தமிழ் முற்போக்கு கூட்டணி செயல்பாடுடன் இணைந்திருக்கின்றது. ஆகவே இந்த செயல்பாடானது நுவரெலிய மாவட்டத்திலே கடந்த 3 தேர்தல்களிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த தேர்தலில் நிச்சயமாக 3 பேர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதே போல கொழும்பு, கண்டி, பதுல்லை, கேகால, ரட்னபுரம் போன்ற மாவட்டங்களிலும் எங்களுடைய அபேட்சகர்களை நாங்கள் களமிறக்கியிருக்கின்றோம். அவர்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த தேர்தலை பொறுத்தளவிலே போட்டிகள் வந்து பல முனைகளில் இருப்பதாக தெரிகிறது. இது வந்து உங்களுக்கு ஒரு சவாலாக அமையும்? நிச்சயமாக சவாலாக இருக்கும். ஏனென்றால் இந்த தேர்தலிலே வாக்கு விகிதாசாரத்தை எடுத்துக்கொண்டால் ஐக்கிய மக்கள் சக்தி நுவரெலியாவிலே அதிகமான வாக்குகளை நாங்கள் பெற்றிருந்தாலும் ஏனைய பகுதிகளிலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வாக்குகள் கணிசமான அளவு குறைந்திருக்கின்றது அல்லது அதிகரிக்கப்படவில்லை என்பது எங்களுடைய கருத்தாகும். ஆகவே அந்த பகுதிகளிலே சற்று அவதானமாக அதிக அக்கறையுடன் வேலை செய்தால் நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.